இந்த பெண் புரூ கேடி. அமெரிக்காவில் உள்ள கொலராடோ மாகாணத்தை சேர்ந்தவர். 2002 ஆன்மீக சுற்றுப்பயணமாக இந்தியா வந்தார். பல பகுதிகளுக்கு சென்ற அவர் எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கும் நம்ம டீக்கு அடிமையானார். அமெரிக்காவுக்கு திரும்பிய பிறகும் டீயின் சுவை எடியை வாட்டி வதைத்தது. கொலராடோ முழுவதும் உள்ள காஃபி ஷாப்களுக்கு போனார். இந்தியாவில் குடித்த டீக்கு நிகரான டீ எங்கும் இல்லை. இந்திய டீயை தானே தயாரித்து விற்க தீர்மானித்தார். 2006 இஞ்சி மசாலா சேர்த்து வீட்டிலேயே தேநீர் தயாரிக்க துவங்கினார். முதலில் நண்பர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் வழங்கினார். தனது காரின் பின்பகுதியில் வைத்துக் கொண்டு கொலராடோவில் ஒவ்வொரு ஏரியாவாக விற்க துவங்கினார். ஹிட் ஆச்சி, வாடிக்கையாளர்கள் குவிய துவங்கினர். இதனையடுத்து புரூக் தயாரித்த தேநீர் கொலராடோ காஃபி ஷாப்களில் பிரபலமானது. அமெரிக்கர்களுக்கு பிடித்த மாதிரி ஐஸ் பக்தி சாயை பலவித பிளேவர்களில் தயாரித்தார். 2007 இணையதளம் மூலமும் விற்பனையை துவங்கினார். ஓஹோவென விற்பனை போனது. வேலையை விட்டுவிட்டு பக்தி சாய் பிஸ்னஸில் முழு கவனம் செலுத்தினார். இதுவரை 245 கோடி ரூபாயை எடிக்கு பக்தி சாய் ஈட்டி தந்திருக்கிறது. இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்த்தபடி எடி கூறுகிறார். 2 தாயான எடி புரூக்கின் கடும் உழைப்பு பணத்தை மட்டுமல்ல புகழையும் சேர்த்து கொடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் ஆண்ட் ஃப்ரென்னர் இதழின் டாப் 5 சிறந்த தொழில் முனைவோர் பட்டியலில் இடம்பிடித்து சாதனை படைத்தார்.